இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிஸ்ட் அண்ட் டியூமர்ஸில் வந்து எரப்சன் சிஸ்ட் இல்லை எரப்சன் ஹிமோட்டோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி இன்றைக்கி இதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டூத் எப்படி எரப்ஷன் ஆகும் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஜிஞ்சேவா இருக்குல்ல, ஜிஞ்சேவாலேருந்து அப்படியே எக்ஸ்போஷன் ஆகும். அதாவது ஓரல் எபித்திலியம்னு சொல்லுவாங்க, அந்த ஓரல் எபித்திலியத்துலேருந்து இந்த டீத் வந்து, அதாவது இந்த க்ரௌன் வந்து அப்படியே எரப்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ இந்த ஓரல் எபித்திலியம், அதாவது என்ன சொல்லணும்னா, பர்டிகுலராக ஜிஞ்சேவல் சர்ஃபேஸ் வந்து அந்த இடம் வந்து ரொம்ப டென்ஸ் ஃபைப்ரஸ் டிஷ்யூவால் ஆனதுனால அந்த இந்த டூத் வந்து அப்படியே எரப்ஷன் ஆகாமல் போகுது. ஸோ அப்படி எரப்ஷன் ஆகாததுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டூத் மேலே இருக்கிற இந்த ரெடியூஸ்டு எனாமல் எபித்திலியமும் அந்த ஜிஞ்சேவும் காண்டாக்ட் ஆகி ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அப்படி ஃபார்ம் ஆகிறதுனால இது வந்து கொஞ்சம் பல்ஜ் ஃப்ளக்ஷுவன் மாஸாக பார்க்கலாம். இது பார்க்க எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ கிளினிக்கலாக பார்க்கும்போது இது வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் இந்த மாதிரி நமக்கு விசிபிளாக தரும். ஏன்னா அந்த சிஸ்டம் வந்து ஒரு டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இந்த சிஸ்ட் எரப்ஷன் ஆகும் அப்படின்னா, இங்கே இருக்கிற போன், இந்த போன்லேருந்து ஆல்ரெடி இந்த சிஸ்ட் வந்து இருக்கும். அது எப்போ அந்த ஜிஞ்சேவா வந்து ஒரு டென்ஸ் ஃபைப்ரஸ் டிஷ்யூ, அதாவது இந்த ஓரல் எபித்திலியம் வந்து ஒரு டென்ஸ் ஃபைப்ரஸ் டிஷ்யூ சம்டைம்ஸ் ஆனதுனால என்ன ஆகுதுன்னா, இது எரப்ஷன் ஆக முடியாமல் அப்படியே வந்து தடைப்பட்டு போக ஆரம்பிக்குது. ஸோ இந்த ரெடியூஸ்டு எனாமல் எபித்திலியத்தில் சிஸ்ட் வந்து அப்போ இந்த எப்போ ஜிஞ்சேவா ரீச் பண்ணுதோ அப்போ வந்து இது டெவலப் ஆக ஆரம்பிக்குது. இந்த எரப்ஷன் சிஸ்டம் வந்து ஒரு ஓடோண்டோஜெனிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இது ஓடோண்டோஜெனிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக ஓடோண்டோஜெனிக்னால் என்னென்னா, ஒரு டென்டலின் ஆர்ஜின் தான் ஓடோண்டோஜெனிக். உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னா, இந்த டென்டல் லேமினா மூலமாக ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆனாலோ, இல்லை அந்த க்ரௌன்லேருந்து ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆனாலோ, அதுக்கு வந்து ஓடோண்டோஜெனிக் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஹிஸ்டாலஜி பார்க்க எப்படி இருக்கும்னா, டென்டிஜிட சிஸ்டம் மாதிரியே இதோட ஹிஸ்டாலஜி இருக்கும். ஆக்சுவலாக இந்த சிஸ்ட் வந்து ரப்ச்சர் ஆனதுனால இதுக்கு வந்து ஹிஸ்டாலஜி மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க. ஸோ இப்படி எடுத்தாங்கன்னா அந்த ஹிஸ்டாலஜி பார்க்க டென்டிஜிட சிஸ்டம் மாதிரியே இது இருக்கும். இந்த டூத்தை சுற்றி என்ன இருக்கும்னா, க்ரௌனு, சாரி, இந்த டூத்தோட க்ரௌனை சுற்றி இந்த சிஸ்டம் அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கும். அதுவும் டென்டிஜிட சிஸ்டம் மாதிரியே இருக்கும். ஸோ இது கிளினிக்கலாக பார்க்கும்போது பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ளக்ச்சுவன் மாஸ், அதாவது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு நல்லா சர்க்கியூம்ஸ்கிரைப்டாக இருக்கிற ஒரு மாசை வந்து இந்த ஆழ்ல ரிட்ஜில் பார்க்கலாம். இந்த மாதிரி இப்போ எரப்ஷன் சிஸ்டுக்கு இன்னொரு பேர் என்னென்னா, எரப்ஷன் ஹிமோட்டோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் எரப்ஷன் ஹிமோட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த டென்டிஜிட சிஸ்டம் எரப்ஷன் சிஸ்டம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சிஸ்டம் வந்து க்ரௌனில் தான் டெவலப் ஆகும், இந்த எரப்ஷன் சிஸ்டம் க்ரௌனில் தான் டெவலப் ஆகும். ஆனால் இந்த எரப்ஷன் சிஸ்டம் இருக்குல்ல, இந்த எரப்ஷன் சிஸ்டம் வந்து அப்படியே எக்ஸ்போஸ் ஆகி ஜிஞ்சேவா, அதாவது எரப்ஷன் ஆகி ஜிஞ்சேவா ரீச் பண்ணி ஒரு சிஸ்டம் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த சிஸ்டம் லேட்டராக வந்து கொஞ்சம் டெவலப் ஆகி ஒரு ப்ளூ கலர் அப்பியரன்ஸில் நமக்கு தெரியும். ஆனால் இந்த டென்டிஜிட சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, போன்லேயே அந்த சிஸ்டம் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ காமனாக சொல்லலாம், அதாவது ஆழ்வியார் போனுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது டென்டிஜிட சிஸ்ட், அதே சிஸ்ட்டு ஜிஞ்சேவா பக்கத்தில் அதாவது எரப்ஷன் ஆகி இருந்துச்சுன்னா அது வந்து எரப்ஷன் சிஸ்ட்டு, அவ்வளோதான். இதோடய கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து நிறைய பேர்கிட்ட பார்க்கலாம். அட் த சேம் டைம் வந்து இந்த சிஸ்ட் வந்து அடிக்கடி ரப்ச்சர் ஆகிறதுனால இதுக்கு வந்து கரெக்டாக நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க யாரையுமே, இந்த சிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ரெண்டு டெண்டிஷனுமே அஃபெக்ட் பண்ணும், டெசிடியஸ் டெண்டிஷனையும் அஃபெக்ட் பண்ணும், பெர்மனன்ட் டெண்டிஷனையும் இது அஃபெக்ட் பண்ணும். இது மோஸ்ட்லி எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளோட பெர்மனன்ட் மூலாருக்கு முந்தின உள்ள பல் எல்லாத்துலேயுமே பார்க்கலாம். உதாரணத்துக்கு என்ன சொன்னோம்னா, கஸ்பீடு, ஆன்டீரியஸ் லைக் இன்சிசர்ஸ், இந்த மாதிரி இடத்துல இதை பார்க்கலாம். அந்த லிசன்ஸு சர்க்கியூம்ஸ்கிரைப்டாக இருக்குது, அதே மாதிரி ஃப்ளக்ச்சுவண்ட்டாக இருக்குது. ஸோ அது வந்து அந்த ஆழ்வியார் ரிட்ஜில் இருக்குது. நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி சர்க்கியூம்ஸ்கிரைப்னா இந்த மாதிரி ஒரு நல்ல உருண்டையாக, ஃப்ளக்ச்சுவண்ட்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஆழ்வியார் ரிட்ஜில் ஆன்டீரியஸில் இதை பார்க்கலாம். இது ஏன் வந்து சிஸ்டிக் எமோட்டோமா, சாரி எரப்ஷன் எமோட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டல, ஏன்னா இது வந்து ஒரு டிரான்ஸ்லேஷண்ட்டாக இருக்கிறதுனால அந்த சிஸ்டிக் லியூமனில் ஃபுல்லாக பிளட்டு ஃபில்டாக இருக்கும். ஸோ அது பார்க்க எப்படி இருக்கும்னா, ஒரு பர்பிளில் ப்ளூ கலரில் இது இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து ஒரு எரப்ஷன் ஹிமோட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் இந்த சிஸ்ட்டு வந்து பெயின்லெஸ்ஸாக இருக்கும், அதாவது வழியே இருக்குது அந்த சிஸ்ட்டில். எப்போ அந்த சிஸ்ட் வந்து இன்ஃபெக்டட் ஆகுதோ அப்போ தான் பெயின் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும்.
இந்த சிஸ்டோட சைஸ் அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம்னா 1-1.5 சென்டிமீட்டர் வரைக்கும் இது இருக்கும். இதில் ரேடியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்டில் வந்து போன் இன்வால்மெண்ட் இல்லாதனால எந்த ரேடியோகிராஃபியுமே தெரியாது. ஆனால் சாஃப்ட் டிஷ்யூ இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஷேடோ அப்பியரன்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். இதோட ஹிஸ்டாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல, இங்கே இருக்கிற ஒரு ஜிஞ்சேவா இருக்குல்ல, இந்த ஜிஞ்சேவா மேலே ஸ்டாட்டிஸ்ஃபைடு ஸ்குவாமஸ் எபித்திலியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபித்திலியம் டெபாசிட்டட் ஆகிருக்கும், சாரி எபித்திலியம் இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் என்ன இருக்கும்னா இந்த எபித்திலியத்துக்கும் அதாவது இந்த சிஸ்டுக்கும் இந்த ஜிஞ்சேவாக்கும் நடுவில் ஒரு ஒரு இது மாதிரி ஒரு டென்ஸ் டிஷ்யூ மாதிரி இருக்கும்ல, அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அந்த இதை நம்ம பார்க்கலாம், அதாவது எப்படி இருக்கும்னா ஒரு டென்ஸ் கனெக்டட் டிஷ்யூவாக இந்த இதில் அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த சிஸ்டில் வந்து இந்த இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் பார்க்கலாம். அப்படி இன்ஃப்ளேம் ஆகாத சிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடம் வந்து ரெடியூஸ்டு நம்ம எபித்திலியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, தேவையில்லை. ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே ரப்சர் ஆகி எக்ஸ்போஸ் ஆகிடும் இந்த க்ரௌன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த சிஸ்ட் வந்து இந்த டென்ஸ் ஃபைப்ரஸ் டிஷ்யூ வாஸ் அதில் சில பேர்த்துக்கு அந்த ஜிஞ்சேவா சைடில் வந்து ஃபைப்ரஸ் டிஷ்யூ டென்ஸாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விபி பிளேட் எடுத்து அந்த சிஸ்டை கீறி விட்டோம்னா க்ரௌன் வந்து எரப்ஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.